ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவன் எனக்காக நிறைய வந்து விஷயங்கள் செஞ்சுருக்கான். அவனோட லைஃப் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் எனக்கு என்ன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, எங்கள் அண்ணாவுக்கு வந்து பெரிய அண்ணாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணி வந்து திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன இப்படி இப்போ தான் நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கங்கிறப்போ நம்ம வந்து அப்போக்கே அண்ணி எவ்வளோ நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, இரண்டாவது அண்ணி கூட நமக்கு எதுவும் செஞ்சதில்லை, இவங்க வந்து நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 2 டேஸ் லீவ் கொடுங்க சார், நான் வந்துடுவேன், அண்ணாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு. அவரும் நான் ரொம்ப லீவ் எடுக்காதனால ஓகேப்பா நீ எடுத்துக்க, 2 டேஸில் வந்துடுங்க, ஏன்னா அப்புறம் வந்து ஒர்க்கிங் டிலே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி, லோன்லாம் வேறு ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதனால் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அப்போ என்ன இருந்து இப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சோம், இப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பஸ்ஸில் ஏறி போனேன். வீடு வந்து வீட்டுக்கு நடந்து போகிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அண்ணன் வந்து பாவமாகவும் இருந்துச்சு அண்ணனை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட நம்ம வந்து விளையாண்டது அந்த ஒரு சிறு வயதில் இருந்த ஞாபகங்களையெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் நான் போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். அண்ணன் என்னை பார்த்தோன்னே ரொம்ப அழுதாங்க. என்னடா இவர் இப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் பார்த்தியடா அப்படி இப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு மனசு கவலையில் தான் இருக்கிறாரு, என்னென்னு தெரியலை, என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்ட்ட போய் நான் பார்க்குறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் அண்ணன் வந்து ரூமில் படுத்திருந்தார். யான் அப்படி ஆகிட்ட என்னாச்சுன்னு, உனக்கு என்ன பிரச்சனை, உடம்புக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன பண்ணுது உனக்கு, அண்ணிகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியாமே, என்னாச்சு, எல்லாமே அவளால் வந்தது தான்டா, அவளால் தான் வந்து இப்போ என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு, இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தான்டா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சுன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு, எல்லாமே அவளால் தான்டா வந்த பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன தான் ஆச்சு சொல்லி என்னிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் இது மாதிரி சொன்னார், அவளுக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு உறவு இருந்துக்கிட்டு இருக்குடா, அது எனக்கு தெரியாது, இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு அன்றைக்கி வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு அவன் சொன்னான், நான் கூட நம்பலை இதெல்லாம், அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் கண்காணித்ததுக்கப்புறம் தான் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சு, இவன் நல்லவ மாதிரி என்கிட்ட பேசுகிறாளே, இவளுக்கு நான் என்ன குறையா வச்சேன், எப்படி சம்பாரித்து எல்லாமே நான் அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணினேன்தானே, ஆனால் அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கா இல்லையா, அதான் என்னால் தாங்க முடியல, அதனால தான் எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு இருக்க பிடிக்கல, வெளியில் இதை சொன்னோன்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பொறுமையாக இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை வந்து நான் சரி பண்ண வேண்டிய ஒரு கடமை என்கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணன் ரொம்ப மனதளவில் ரொம்ப வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஆனால் வந்து அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும் எனக்கு அந்த நேரத்தில் தெரியல. இருந்தாலும் அவன் கேட்குற ஒரு உதவியை செஞ்சோன்னா அவனோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பழைய நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் வந்து அவன் தொழிலுக்கு தேவையான உதவிகளை கேட்டேன். அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டானவர் வந்து எனக்கு ஒரு இடம் சொன்னார். அவங்ககிட்ட போய் சொன்னதுக்கு இது மாதிரி ஓகே, நாங்கள் வந்து எல்லாமே வந்து தரோம், நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்கிட்ட சொன்னேன், பரவாயில்லடா இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் இங்கே ஒரு வீடு பார்த்தா இங்கே தொழில் பண்ணுற மாதிரி இந்த ஊரை விட்டு நான் வர்ற மாதிரி நீ பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து
ஒரு வீடு பார்த்தேன். நான் வந்து ஏற்கனவே இருந்தது சரிப்பட்டு வராது, ஏன்னா அது ரொம்ப வந்து குழந்தைங்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறதுனால எங்கள் தெருவிலேருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி வந்து ஒரு வீடு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு, ஒரு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடமா இருந்துச்சு. வாடகையும் ஓரளவு நியாயமாக சொன்னாங்க, அதனால அந்த வீட்டையும் வந்து பார்த்து முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி எல்லாரையுமே வந்து வர சொன்னேன். ஆனால் அன்னைக்கு இங்கே வர்றது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட வந்து உறவில் இருந்தனால அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த உறவு இதாகுங்கிற ஒரு நினப்பிலையே என்னென்னு தெரியல. அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் வந்து எதுவுமே வந்து பேசிக்கவும் முடியல, சண்டை போடவும் முடியல. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலயே அண்ணன் வந்து பேசாமல் எனக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிவிட்டு அழைச்சிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணி யாரோடையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், அண்ணன் வந்து ரொம்ப வந்து மனசில் உள்ள ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கானே, அதனால நீங்கள் வந்து அவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அவனுக்கு இங்கே பிடிக்கல, இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு இங்கே புது இடமா இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும்டா, ஆனால் கொஞ்சம் நாள் ஆனால் எனக்கும் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அழைச்சிட்டு போய் அந்த தொழில் அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை தரக்கூடிய ஒரு இடத்த போயிட்டு பார்த்துனோம். அவங்களும் வந்து சரி நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு இதில் வந்து முன்னனுபவம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து அவனை